தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது சுக்கு இருக்குல்லைங்களா, சுக்கு வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி நல்லா சூட வச்சு இல்லாட்டி அதில் உரைச்சி நம்ம சுக்கு பத்து தலைக்கு போட்டு வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வலி நல்லாவே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்து காஞ்ச திராட்சை இருக்கு இல்லைங்களா, கருப்பு காஞ்ச திராட்சை வந்து ஒரு பத்து இல்லாட்டி பதினஞ்சு அளவுக்கு வந்து டெய்லி வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து சும்மாவே வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டே வாங்க. இப்போ மைக்ரைன் கண்டிஷனாக இருக்கும்போது இந்த திராட்சை அந்த கருப்பு திராட்சை வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த தலைவலியை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்தாமரை பொடி கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த வெண்தாமரை பொடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வலிகளை நல்லா கேட்கும். இது எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்தாமரை பொடி வந்து நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் காலையில் பல் விளக்கிட்டு வெறும் வயிற்றில் டெய்லி காலையில் காலையில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்படி தொடர்ந்து ஒரு 48 days வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து சரியாயிடும். அதே மாதிரி வயிறு புரட்டிக்கிட்டே இருக்குது மேடம், புரட்டி புரட்டி வலிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இஞ்சி இருக்கு இல்லையா, நம்ம வீட்லேயே வந்து நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது அந்த இஞ்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாறு எடுத்து அந்த சாறுக்கு தேவையான அளவு வந்து தேன், நம்ம ஒரு ஸ்பூன் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தேன் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ உள்ளுக்கு குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறு, அதே மாதிரி வயிறு உப்புசம், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த இஞ்சி சாறு வந்து நல்லா வந்து சரி பண்ணி கொடுக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.